ஐக்கிய அமைச்சகம் 2, இதுவரை மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாக உள்ளது என்றும் அறிவித்துள்ளது இந்நோயிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த சில நாட்களில் ஐக்கிய அரபு எமிரேட் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களிடையே முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொற்றுநோய் சோதனைகளை மேற்கொண்ட பின்னர் புதிதாக பாதிக்கப்பட்ட அனைவரும் தேவையான கவனிப்பை பெற்றுள்ளனர் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் அனைத்து நோயாளிகளும் விரைவாக குணமடைய வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகளுடன் ஒத்துழைக்குமாறும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் குறிப்பாக சமூக தொலைதூர நெறிமுறைகளுக்கு அனைவரும் இணங்க வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வரும் ஜூன் மாத இறுதிக்குள் தொற்றுக்கிருமி முற்றிலும் நீக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்படும் என்று சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது தற்போது நாட்டில் சுமார் பத்து லட்சம் பேர் தொற்றுநோய் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் எனவும் அதில் ஒவ்வொரு நாளும் ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் கண்டறிந்துள்ளனர் என்றும் சராசரியாக நூறு நோயாளிகள் குணமடைந்து வருவதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நோயாளிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இருபது சதவீதம் நோயாளிகள் மீண்டு வருகின்றனர் இதுவரை எழுபத்தி ஆறு பேர் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளனர் இந்த மூன்று மாதங்களுக்குள் சுகாதார அமைப்பால் புதிய இறப்பு எண்ணிக்கை குறைந்து வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தற்போது பெரும்பாலான இடங்களில் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டு வரும் நிலையில் துபாய் மற்றும் வடக்கு எமிரேட்ஸில் உள்ள பல மையங்களில் இந்திய பாஸ்போர்ட் சேவைகள் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் அறிவித்துள்ளது தொற்றுநோய் தொடர்பான கட்டுப்பாடுகளை தளர்த்தியதை தொடர்ந்து ஐந்து மையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன இதில் துபாயில் உள்ள அல் மையம் பி எல் தீரா ஷார்ஜா பிரதான மையம் புஜேரா ஐஎஸ் மற்றும் பி எல் ராசல் கைமா ஆகியவை அடங்கும் தூதரகம் தனது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஏற்கனவே காலாவதியான அல்லது மே முப்பத்தி ஒன்றுக்குள் காலாவதியாகும் பாஸ்போர்ட்டுகள் மட்டுமே இந்த மையங்களால் புதுப்பிக்க ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த பாஸ்போர்ட் புதுப்பித்தல் விண்ணப்பங்களை மையத்துடன் சந்திப்பு முன்பதிவு செய்த பின்னரே சமர்ப்பிக்க முடியும் இது அவசர கால சந்தர்ப்பங்களில் விண்ணப்பதாரர்கள் பாஸ்போர்ட்டின் நகலுடன் அவசர நிலை மற்றும் சரியான துணை ஆவணங்களை ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம் இதேபோல் இந்த மையங்களில் சான்றளிப்பு சேவைகளுக்கும் மையத்தின் முன் சந்திப்புகளுக்கு அழைப்பு விடுக்கின்றன டிக்கெட் பயன்பாட்டின் மூலம் கோரிக்கைகளை அனுப்புவதன் மூலமாகவோ அல்லது பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து என்ற எண்ணை அழைப்பதன் மூலமாகவோ அல்லது ஸ்கிரீனில் மின்னஞ்சல் செய்வதன் மூலமாகவோ முன்பதிவு செய்யலாம் அனைத்து மின்னஞ்சல்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் விமான பயணிகள் தற்போது பணத்தை திரும்ப பெறுதல் மற்றும் டிக்கெட்டை ரத்து செய்தல் போன்ற விசாரணைகளுக்காக ஆறு லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் பதிவாகியுள்ளன என்று விமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை அன்று மிகப்பெரிய சர்வதேச விமான நிறுவனமான கிட்டத்தட்ட லட்சம் அளவில் பணத்தை திரும்ப பெறும் கோரிக்கைகள் நிலுவையில் இருப்பதாகவும் இப்போது பணத்தை திரும்ப பெறும் நடைமுறைகள் அதிகரித்துள்ளன என்றும் கூறினார் வழக்கமான விமானங்கள் இயங்காததால் ஐக்கிய அரபு அமிரேட்ஸ் விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு டிக்கெட்டுகளை நீட்டிக்கவோ பணத்தை திரும்ப பெறவோ அல்லது பாதுகாப்பான வவுச்சர்களையோ விமான நிறுவனங்கள் வழங்குகின்றன இந்த டிக்கெட்டுகள் மற்றும் பணத்தை திரும்ப பெறுதல் ஆகியவற்றின் செல்லுபடி காலம் ஆறு முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் வரை இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கூடவே கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி